Hello viewers, alaikum, welcome. Welcome to Zelle Siblings. Naan Dyanis. Innikku nammala channel la enna paaka porom pathina makeup hacks vandu test panni paaka porom. Idhula vandu ethana hack vandu work aagum theriyadhu, ethana work aagadhun theriyadhu. Naan vandu enoda true answers ah ungalukku kudukuren. Seri vaanga ippa nam video kulla poi paakalam. Hack number 1. கிரியேட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐஷேடை ப்ரௌன் கலர் ஐஷேடை எடுத்து அதை வந்து லைட்டாக சுரண்டிட்டு அதுக்கப்புறம் ஐஷேடை யூஸ் பண்ணுற அந்த ப்ரஷ் எடுத்து அதை வந்து லைட்டாக எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு தூவி விட்டுக்கிறாங்க ஃபேஸில் வந்து தூவி விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதை வந்து லைட்டாக செட் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ தான் இந்த ஹேக் சரி இப்போ இது நமக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் Been feeling trapped down on the floor I don't know what for Feels like I'm gonna lose Silence takes a hold I can't let it go Chin up, no one knows வந்து ஐஷேடோ வந்து இந்த ஹேக் வந்து வருது ஆனா வரல ஒழுங்காவே அதுவும் ஃப்ரிக்கிள்ஸ் மாதிரி வரவே இல்லை நேச்சுரல் ஃப்ரிக்கிள்ஸ் வரையும் இது சுத்தமாக நேச்சுரல் ஃப்ரிக்கிள்ஸ் மாதிரியே இல்லை நம்ம அந்த ஐஷேடோ அந்த தூளை எடுக்கும் போதே வந்து இதில் வந்து அப்படி ஸ்டிக் ஆகிடுது ஆனதுக்கப்புறம் நல்லா நம்ம தட்டினா தான் வெளில வருது அதுவும் ஒரே இடத்துல வந்து அப்படியே நிற்கிது அதனால் இந்த ஹேக் வந்து ஃபுல் ஃபெயிலியர்னு தான் சொல்லணும் சரி நம்ம நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம் செகண்ட் ஹேக் கலர் பென்சில் எடுத்துக்கிறாங்க பிளாக் கலர் வந்து கலர் பென்சில் எடுத்துக்கிறாங்க அது என்ன பண்ணுறாங்க வாட்டரில் போட்டவுடனே அது உருகிட்டு அது வந்து ஐலைனர்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் தண்ணியில் வந்து கலர் பென்சில் விட்டவுடனே எப்படி வந்து அது உருகி வரும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் எப்படி உருகிக்கோ நாங்கள் வந்து யோசிச்சு பார்த்தோம் யோசிச்சு பார்க்கும்போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு ஐடியா வந்துச்சு எங்களுக்கு அதனால் நாம் இப்போ வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஹேக்குக்கு வந்து ஹாட் வாட்டர் தேவை அண்ணா வந்து நான் வந்து நல்லா ஹாட் வாட்டரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த கலர் பென்சிலை வந்து ஹாட் வாட்டரில் வந்து சோக் பண்ண வைக்கணும் இப்போ நான் வந்து 2 to 3 minutes வந்து சோக் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டு ஒர்க் அவுட் ஆகலாம் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது வந்து கசா முசான் இருக்கும்ல ஐப்ரோஸ் அதுக்கான ஹேக் தான் இது இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஹேக்கில் வந்து அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னா மஸ்காராக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் சோப்பு எடுத்து அதில் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறாங்க அந்த ப்ரெஷ்ஷை வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஐப்ரோஸில் வந்து கோம் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் அது வந்து இப்போது நம்ம நார்மலாகவே மஸ்காரா ப்ரெஷ் வந்து லைட்டாக வச்சு கோம் பண்ணாலே நின்றுடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க சில பேரோட ஐப்ரோஸ்லாம் வந்து அந்த மாதிரி நிற்காது அதனால தான் வந்து அவங்க சோப் வச்சு இந்த மாதிரி காமிக்கிறாங்க சரி இப்போ நம்ம இது நமக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம்
இப்போ இந்த ஹேக் வந்து நம்ம பண்ணலாம். என்னோட ஐப்ரோஸ் வந்து ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதை நம்ம வந்து கேவலமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கே பார்க்க ரொம்ப சிரிப்பாக வருது. ஓகே, இப்போ நம்ம ஹேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சோப் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இங்கே இது ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்திருக்கு. இந்த ஹேக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து இப்போ வந்து ஐப்ரோஸில் வந்து ஸ்வெட் ஆனாலும் இல்லை வந்து தண்ணி பட்டாலும் அந்த சோப் வந்து உருகி அந்த தண்ணி அந்த பட்ட உடனே உருகும்ல, அந்த மாதிரி உருகி வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா நமக்கு கண் எரியும்ல. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரிஸ்கியான ஹேக் தான். ஸோ ஆனால் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஹேக்கு போகலாம். சில பேருக்கு வைக்க தெரியாதுல்ல, தப்பு தப்பா வைப்பாங்கல்ல, அதுக்கான ஹேக் தான் வந்து இது. அதுக்கு வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஸ்பூனோட ஹெல்ப் வந்து அதை வச்சு ஸ்பூனோட ஹெல்ப்னால்தான் இந்த ஹேக்கை வந்து பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது, நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. இந்த ஹேக்கில் வந்து இந்த ஸ்பூனையும் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இன்னொரு கையில் வந்து ஐலைனரும் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து எனக்கு வந்து அந்த எங்களோட சித்தி வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த ஹேக்குக்கு வந்து அந்த பேண்டட் ஹேக்கே வந்து நல்லா வந்திருக்கு. ஹேக் நம்பர் 5, இது இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே இது நம்ம பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. இது வந்து என்ன, இது வந்து எப்படி பண்ணுறாங்க நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. பேப்பருக்கு அதில் வந்து அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு ஐயோட டிப்பில் வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு அது மேலே வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக இந்த இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹேக் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம எப்படி வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வந்து மூணாக கட் பண்ணாங்க, நான் வந்து ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு குட்டியான கண் இருக்கனால நான் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. வந்திருக்கானா எனக்கு தெரிஞ்சவருக்கும் இல்லை, என்னோட தப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கானா, பிடிச்சிருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஹேக் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்க.